வருஷம் நோம்பு நல்ல சிறப்பாக கொண்டாட வேண்டிய நல்ல நிலமா இருக்கு. நோம்பு தயவு செய்து எல்லாரும் நோம்பு வைங்க குடும்பத்தோட. எல்லாம் மிக பெரிய பொக்கிஷம் பாக்கியம் எல்லாமே தரக்கூடிய மாதம் அந்த மாதம். அதேமாதிரி தொழுகையும் விடாதீங்க, அஞ்சு வேலை தொழுகை கண்டிப்பாக தொழுங்க. ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமான விஷயம் இது, நன்மை அள்ளி தர மாதம் இது. அல்லா தாலா சொன்ன மாதத்துலேயே சிறந்த மாதம் ரம்ஜான் மாதம். இந்த மாதம் அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, நன்மைகள் ஏழைகளுக்கு என்ன தரணுமோ அதில் கொடுங்க, ஜக்கா ஜாராட்சிகளும் செய்யுங்க, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து யார் என்னென்ன செய்ய வேண்டிய கடமை இருக்கோ துவாக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த மாதம். அதனால் எல்லோரும் துவா செய்யுங்க, இன்ஷால்லாம் அல்லா நல்லபடி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ரம்ஜான் மாதம் நோன்பு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எல்லாரும் ஒரு ஃபேவரட்டாக கொண்டாடுறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 30 நோன்பு வந்து கடவுள் வந்து கடமையாக வச்சுருக்கேன், அது வந்து கம்பல்சரி வச்சே ஆகணும். முதியவர்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லோரும் ப்ரெக்னென்ட்டு பேஷண்ட்டு அவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் இப்போ எல்லா மாதமும் சாப்பிட்டுட்டு இந்த மாதம் மட்டும் நோன்புக்கு இருக்க விரதம் இருக்க முடியுதுங்களா? இல்லை, அது வந்து அதுதான் வந்து பராத்திரவன் ஒன்று வருது, அந்த இரவு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு வைக்கிறாங்க. அது ஒரு நாள் இருக்கும்போது அந்த இது வந்து நம்ம பாடி வந்து அந்த கண்ட்ரோல் ஆகிடுது. அதனால் இந்த மாதம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆ வணக்கம் பாய். ரமலான் நோன்பு கஞ்சி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த வெடிக்கால 6 மணிக்கு வந்து சார் செய்வோம், அதை விட்ட போது ஒரு 6 மணிக்கு நோம்பு திறப்போம். போதில் விரதம் நைட்டில் பகலில் விரதம் இருப்போம், நம்ம நார்மலாக இருப்போம். சரி, காலையில் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு 5 வேளை கண்டிப்பாக தொழுவாங்க, காலைல பச்சை தொழுவோம், மற்ற ஜவுளி தொழுவாங்க, 5 வேளை தொழுவாங்க. சரி, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்களா? 6 மணிக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அதெல்லாம் பழகிடுச்சுன்னா சரியா போகும். 6 மணிக்கு மேல நோம்பு இருப்பீங்களா? நீங்களும் சாப்பிடாம இருக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்கு இந்த நீங்க நோன்பு இருக்கிறதும் அந்த திறக்கிறதும் அதை பத்தி சொல்லுங்க. நீங்கண்ணா ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியம் தான் அது. எப்படி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட முடியாது? உங்க நண்பர் ஷஃபி பாய் தான், அவரு தான் சொல்லி விட்டாரு, போய் அதை கண்டிப்பா எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டாரு. சொல்லுங்க. நன்றி.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.